வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனுதினம் அருள் அமுதம். இன்றைய நாள் நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு பக்தி ஞானம். ஞான நெறி புலன்களுக்கு எட்டாமல் நிற்கும் அப்பேராதார நிலையை தானே எய்தி அனுபவமாக பெறுவது. இது அகநோக்கு பயிற்சியால் கிட்டக்கூடிய பேறு. ஆன்மா புலன்கள் மூலம் உலகை தொடரும்போது மனமாக இயங்குகின்றது. மனம் அகநோக்கு பயிற்சியால் உயிரில் ஒடுங்கும்போது மனமே அறிவாகி ஆன்ம உணர்வை எய்துகிறது. அறிவை கொண்டு ஆன்மாவின் மூல நிலையை உணரும்போது ஆன்மாவே நிறைநிலை எய்துகின்றது. ஆன்மாவே மெய்ப்பொருளாக அக உணர்வு பெறுகின்றது. இந்த அனுபவங்கள் அகத்தவத்தால் மாத்திரம் கிட்டும். இத்தவத்தை பயில ஆசான் வேண்டும். பக்தி நெறிக்கு நூல்களே போதும். ஞான நெறிக்கு ஆசானின் நேர்முக தொடர்பு வேண்டும். இந்த இரண்டு வழிகளில் அவரவர் அறிவுக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ற ஒன்றை பின்பற்றலாம். பக்தி நெறியில் முழு அமைதி கிடைக்காவிட்டால் அப்போது ஞான நெறிதான் தகுதியானது. பக்தி நெறியில் மனிதன் தெய்வத்தை நம்புகிறான், ஞான நெறியில் தெய்வத்தை உணர்கிறான். உள்ளிருக்கத்தோடு இவற்றில் எந்த நெறியை பின்பற்றினாலும் மனிதனின் தன்முனைப்பு திரை நீங்கிவிடும். இந்த திரையை நீக்கிக் கொண்டு விழிப்போடு கடமையாற்றினால் வாழ்வு நிறைவை அளிக்கும், மகிழ்ச்சி ஓங்கும். மனிதன் அருள்பேறு பெற்ற இன்பத்தில் அமைதி பெறுவான். வாழ்க வளமுடன்.